ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கோயில் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ பச்சரிசி கடையில் வாங்கும்போது போது பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க கால் கிலோ பச்சரிசிக்கு நூறு கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் முந்திர் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் உலர் திராட்சை ஆறு ஏலக்காய் கற்பூரம் இது வந்து ஒரு சின்ன கல்கண்ட அளவுக்கு இருந்தாலே போதும் இவ்வளோ எல்லாம் தேவை கிடையாது அதுக்கப்புறம் இரநூறு கிராம் நெய் அறநூத்தம்பது கிராம் வெள்ளம் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் துருவுன தேங்காய் வந்து ஒரு அரை மூடி பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய் இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா கலர் மாறி அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அது வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதையும் பச்சரிசியும் சேர்த்து கழுவிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பொங்கல் பானையில ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை என்கிட்ட சின்ன பொங்கல் பானை இல்லாததுனால நான் பெருசு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சின்னதே யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகி கொதி வந்த உடனே இந்த மாதிரி கரண்டியில ஊற வச்ச பருப்பும் அரிசியும் சேர்த்திக்கோங்க நீங்க மொத்தமாக உள்ள கொட்டினீங்கன்னா எல்லாம் தண்ணி வெளியே தெரிச்சிரும் அதனால இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அதை நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து அடிபிடிக்க ஸ்டார்ட் ஆகும் சோ அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சாப்பாட்டு பச்சரிசி அண்ட் பொங்கல் பச்சரிசின்னு ரெண்டு தனியே அரிசி இருக்குது அதனால உங்களுக்கு கோயில் டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா பொங்கல் பச்சரிசின்னு கேட்டே வாங்குங்க இது வந்து நல்லா குழையணும் அரிசி இந்த குழஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்த்தணும் அது சாப்பாடு வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளம் சேர்த்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு வேகாது நமக்கு அதனால நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எல்லாம் வத்திருச்சு நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் சேர்த்திக்கலாம் நம்ம ஒரே சொல்லி வெள்ளம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சோ அந்த பொடி பண்ண வெள்ளத்தை இதுல சேர்த்திக்கோங்க அதில் சேர்த்தனதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்க கிளறி விட விட அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு நமக்கு தண்ணி மாதிரி பொங்கல் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் பொங்கல் வந்து நமக்கு நல்லா லூஸ் ஆக ஆரம்பிக்கும் வெள்ளம் சேர்த்தனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லாவே அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க மிக்ஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் வந்து இன்னும் அதிகமா வேணும்னாலும் நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளற கிளற அதோட கலர் வந்து நல்லாவே டோட்டலாவே சேஞ்ச் ஆகிட்டு சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம பொங்கல் வெள்ளம் சேர்த்தனதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க இலகி வந்து இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு அடுப்பில் ஒரு வச்சு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சூடானதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதான் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி ரெடியானதும் அதே நெய்யில் நம்ம திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஸோ திராட்சை வந்து சேர்த்தனோடனே நல்லா அது நல்லா பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம திராட்சை ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் நீங்க இப்போ அதே நெய்யில துருவி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்தி வறுத்துக்கலாம் அது ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த நெய்யோட வாசம் வந்து அந்த தேங்காயில படுற அளவுக்கு இருந்தாலே போதும் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம பொங்கல்ல தட்டி வச்சிருந்த ஏலக்காயும் பச்சை கற்பூரம் ஒரு காய்க்கன்ற அளவு தட்டினதையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் மறுத்த முந்திரி திராட்சை அந்த நெய்யோடையே அந்த தேங்காயும் சேர்த்திக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துகிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணவே அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பொங்கல் வந்து ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க நூறு கிராம் நெய்யும் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஸோ நெய் நல்லா மேலே மிதந்து நல்லா நிற்கிது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பொங்கல் காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கோயில் பொங்கல் மாதிரியே நம்ம சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கீப் வாட்சிங் எஸ் கிச்சன் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ